இந்த கடும்பற்றை எப்படி ஒழிக்கிறது? பிறருடைய இது பொருள் எனக்கு வேண்டாம், நான் உழைத்து தான் சமம். ஒவ்வொரு சரியாக கணக்கெடுத்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய ஆற்றலும் ஒரு 100 பேரை வாழ வைக்கக்கூடிய ஆற்றல். முன்காலத்தில் வந்து 4 பேரை தான் வாழ வைக்கக்கூடிய ஆற்றல், 6 பேரை வாழ வைக்கக்கூடிய ஆற்றல்னு கணக்கெடுத்திருக்காங்க அந்த காலத்தில். அதாவது அப்பா அம்மா, கணவன் மனைவி, பிள்ளைகள் ரெண்டு. ஒரு மனிதன் உழைச்சார்னா இது வரைக்கும் தான் வாழ வைக்க முடியும் என்றது இருந்தது அந்த கால உழைப்பில் வாழ வந்த வருவாய். இந்த காலத்தில் ஒரு தறி, மிஷின் தறி போட்டுட்டா எத்தனை பேருக்கு துணி ஆகும் ஒரு மனிதன் கொடுக்க முடியும்னு கேட்டால், 1000 பேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த துணியை ஒரு மனிதனால் உற்பத்தி பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் 100 பேர் தேவையை முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு வளர்ந்துருக்குது. அதை ஒழுங்குபடுத்தலை, முறைப்படுத்தலை, தெரிஞ்சு கொள்ளலை. அதனால வீணாகவே போய் கொண்டிருக்குது மனித சமுதாயத்தினுடைய வளம். அப்படி பார்த்தா என்னுடைய ஆற்றலை எந்தெந்த வகையில் நான் விருத்தி செய்து கொள்ள முடியும் என்பதை பார்த்து பொருள் வளம் மிகுந்த உடனே தானாகவே அருளும் பிறருக்கு. என்ன பண்ணுறது, இவ்வளோ மிச்சம் இருக்குதே, சரி கொடு, யாருக்காயிலும் கொடு, அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும் தான் போகணும். பற்றாக்குறையை வச்சுட்டு இருந்தார், அறிவும் பற்றாக்குறை, பொருளும் பற்றாக்குறைன்னா அவன் எங்கேருந்து கொடுப்பான்? அது முடியாது. அதனால இந்த ரெண்டையும் விருத்தி செய்து கொள்றதுக்கு கடும் பற்று. முறையற்ற பால் கவர்ச்சி என்றதை பற்றி அதிகமாக விரிவிக்க வேண்டி விரிவாக்க வேண்டியதில்லை அதனுடைய விளைவுகளை. அதே போல உயர்ந்தாழ் மனப்பான்மை, எல்லாரும் வாழணும், என்னால் அவங்களுக்கு என்ன நம்ம நேசியணும். அப்புறம் வஞ்சம், அங்க சினமே இல்லைன்னா, சினத்தை அறுத்துட்டோம்னா அதுக்கு வஞ்சமே இல்லை, சினத்தினுடைய வாழ் தானே இது. அதனால வஞ்சமே இல்லை. அந்த அம்மா தூக்கி போட்டாங்க பாருங்க, இங்க வஞ்சம் 6வது அங்க மேல இங்க இடம் இல்லைன்னுட்டு இதே போல தூக்கி போட்டுவிட வேண்டியதான் அது.